Hi friends, welcome and welcome to my channel Friends of Programming. Today we will talk about a topic, preprocessor directives. So in previous tutorial, we learned about some instructions. So one way we will talk about it. So first set of instructions are the preprocessor directives. So what is a preprocessor? நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சி ப்ரோக்ராம் எழுதின உடனே ஃபர்ஸ்ட் வந்து அதை கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா சி ப்ரோக்ராம் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டுக்கு, அதாவது பைனரி லாங்குவேஜாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பைல்ங்கிற ப்ராசஸ். ப்ளஸ் கம்பைலர் இன்னொரு டாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிற எரர்ஸை வந்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி அந்த கம்பைல்ங்கிற ப்ராசஸ் நடக்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ப்ரீ ப்ராசஸர். ஸோ பிஃபோர் கம்பைலேஷன், ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராமில் சம் ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸிங். அதை பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ரோக்ராம்க்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸரில் நிறைய கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட்ஸ்க்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ். இதை பற்றி தான் இந்த டியூட்டோரியலில் படிக்க போகிறோம். ஸோ இந்த சி ப்ரீ ப்ராசஸரோட வேலை என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் டூல். அதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதுக்கு தேவையான சம் டெக்ஸ்ட்டை சம் அதர் சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் இந்த ப்ரீ ப்ராசஸரோட வேலை. பட் இந்த டாஸ்க் எப்போ நடக்கும் அப்படின்னா பிஃபோர் கம்பைலேஷன், கம்பைலுங்கிற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீ ப்ராசஸிங் டாஸ்க் வந்து நடந்துடும். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேஷ் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி செமிகோலன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எண்டில் கிடையாது. எக்ஸாம்பிள், ஹேஷ் டிஃபைன், ஹேஷ் இன்க்ளூட். இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் இருக்கு. ஹேஷில் ஸ்டார்ட் ஆகணும், முடியும் போது செமிகோலன் கிடையாது. தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் வந்து ஹேஷ் இன்க்ளூட். தென் செகண்ட் ஒன், மேக்ரோ சப்ஸ்டிடியூஷன். இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் வந்து ஹேஷ் டிஃபைன். தென் தேர்ட் ஒன், கண்டிஷனல் இன்க்ளூஷன். இதில் ஹேஷ் இஃப், ஹேஷ் எல்ஸ், ஹேஷ் இஃப் டெஃப் இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைல் இன்க்ளூஷன். So, file inclusion என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல். நம்ம ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கோம், அந்த சோர்ஸ் ப்ரோக்ராம்க்கு தேவையான சம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலில் இருக்கும். அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல் விச் கண்டெய்ன்ஸ் சம் ஃபங்க்ஷன் ஆர் மேக்ரோ டெஃபினிஷன்ஸ். அது எக்ஸ்டர்னல் ஃபைலாக இருக்கும், பட் நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம்க்கு அது தேவையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த எக்ஸ்டர்னல் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த ஃபைல் இன்க்ளூஷனோட வேலை. இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் வந்து ஹேஷ் இன்க்ளூட். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோன்னா ஹேஷ் இன்க்ளூட். இந்த ஹேஷ் இன்க்ளூட்லையுமே இப்போ பாருங்கள், இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது டோக்கன்ஸ்லேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். ஸோ ஹேஷுங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், ஸோ அதுவே ஒரு டோக்கன். இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட். ஸோ இப்போ கேரக்டர் செட்டில் இருக்கிற ஆல்ஃபபெட்ல இருந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்து தான் ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு டோக்கன். அந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி தான் என்ன எழுத முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். தென் ஹேஷ் இன்க்ளூடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ், அதாவது லெஸ் தேன் கிரேட்டர் தேன், அதுக்கு உள்ளதான் நம்ம எந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேமை வந்து கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். அப்போ சின்டாக்ஸ் வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஒரு லெஸ் தேன், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம், அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன், அதான் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ். இன்னொரு சின்டாக்ஸ் வந்து டபுள் கோட்டேஷன்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஃபைல் நேம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை மறக்கக்கூடாது. இதில் ஃபைல் நேம்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைல் டு பி இன்க்ளூடட் இன் த சோர்ஸ் ப்ரோக்ராம். நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம்க்கு எந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் தான் அந்த இடத்துல கொடுக்கணும், ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஆர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள. அப்படி நம்ம அந்த ஃபைல் நேமை ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல் நேம்ல இருக்கிற ஃபைலை சர்ச் பண்ணி
அதுல இருக்கிற என்டையர் கண்டென்ட எடுத்துட்டு வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட ஆட் பண்ணி விட்டுரும். இதுதான் ஃபைல் இன்க்ளூஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்ப நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஹேஷ் இன்க்ளூட், பாருங்க ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன், லெஸ் தென், அதுக்கப்புறம் stdio.h, இது வந்து ஃபைல் நேம், தென் கிரேட்டர் தென் போட்டு முடிச்சிடணும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ இதில் stdio.h என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஹெடர் ஃபைல். ஸோ ஹெடர் ஃபைலுக்கு எல்லாமே டாட் ஹெச் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ stdio.h ஒரு ஹெடர் ஃபைல், அது அனதர் ஃபைல்ல இருக்கும். அந்த ஹெடர் ஃபைல்ல நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தேவையான சம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அந்த ஹெடர் ஃபைல எடுத்துட்டு வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஹேஷ் இன்க்ளூட் லெஸ் தேன் stdio.h, அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் போட்டு முடிக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்பைலருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, stdio.h அந்த ஹெடர் ஃபைல எடுத்துட்டு வந்து அதுல உள்ள டெக்ஸ்டை நம்மளோட கரண்ட் சோர்ஸ் ப்ரோக்ராமோட ஆட் பண்ணி விடுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்பைலருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஹேஷ் இன்க்ளூட், இங்க பாருங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள மை ஹெடர் டாட் ஹெச்னு போட்டிருக்கேன். ஸோ டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம், ரெண்டு சின்டாக்ஸுமே அலோடு தான். ஸோ இது என்ன அப்படின்னா, இதுவும் ஹேஷ் இன்க்ளூட்ங்கிறதுனால ஃபைல் இன்க்ளூஷன் தான். ஸோ இது என்ன பண்ணும், மை ஹெடர் டாட் ஹெச்ங்கிற ஃபைல் நேமை சர்ச் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராமோட ஆட் பண்ணிடும். ஸோ ஃபைல் இன்க்ளூஷனில் டூ டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனோட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபைல் தான். இப்போ இந்த ஹெடர் ஃபைலில் என்னெல்லாம் இருக்கும், ஸோ ஹெடர் ஃபைல் இஸ் அ செப்பரேட் ஃபைல், அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் ஹெச் அப்படி தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, அந்த ஃபைல் நேமோட எண்டில் இருக்கிறது தான் எக்ஸ்டென்ஷன். டாட் வச்சு ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஹெச் தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ டாட் ஹெச்ங்கிறது ஹெடர் ஃபைல்ஸ், அதுக்காக டாட் ஹெச். இப்போ சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டாட் சின்னு இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டாட் சிபிபின்னு இருக்கும், சம் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்தோம்னா டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஹெடர் ஃபைலுக்கு இருக்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ஹெச். இந்த ஹெடர் ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் சி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் அண்ட் மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் டு பி ஷேர்டு பிட்வீன் செவரல் சோர்ஸ் ப்ரோக்ராம். நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம் எழுதும் போது அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு தேவையான சம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸோ அல்லது சம் கான்ஸ்டன்ட் டெஃபினிஷன்ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ல இருக்கும். ஸோ எந்த ஹெடர் ஃபைல் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையோ அந்த ஹெடர் ஃபைலை எடுத்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இந்த ஹெடர் ஃபைல டூ டைப்ஸ் ஆஃப் ஹெடர் ஃபைல் இருக்கு. ஒன்று வந்து யூசர் ஹெடர் ஃபைல். ஸோ யூசர் ஹெடர் ஃபைல் வந்து நம்ம தான், ப்ரோக்ராமர் எழுதக்கூடியது. த ஃபைல்ஸ் தட் த ப்ரோக்ராமர் ரைட்ஸ், ப்ரோக்ராமர் நமக்கு தேவையான மாதிரி செப்பரேட் எக்ஸ்டர்னல் ஃபைல் எழுதணும்னா தட் இஸ் யூசர் ஹெடர் ஃபைல். இன்னொன்று வந்து சிஸ்டம் ஹெடர் ஃபைல், ஆல்ரெடி அங்கே கம்பைலர்ல இருக்கும். ஸோ அதெல்லாமே சிஸ்டம் ஹெடர் ஃபைல். பட் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸ்மே நம்ம சி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூடுங்கிற ப்ரீ ப்ராசஸ் டிரெக்டிவ் யூஸ் பண்ணி தான் இன்க்ளூட் பண்ண முடியும். சம் சாம்பிள் ஹெடர் ஃபைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் stdio.h. ஸோ இப்போ பார்த்தோம் stdio.h-க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ நம்ம சி ப்ரோக்ராம்ல இன்புட் பார்க்குறோம், அவுட்புட் பார்க்குறோம், அதுக்கு சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எந்த ஹெடர் ஃபைல் இருக்குன்னு பார்த்து அந்த ஹெடர் ஃபைலை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப், பிரிண்ட் ஆஃப்ங்கிறது சி ப்ரோக்ராமோட அவுட்புட் ஃபங்க்ஷன், ஸ்கேன் ஆஃப்ங்கிறது இன்புட் ஃபங்க்ஷன், இதே மாதிரி கெட் சி புட் சி இப்படி நிறைய ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஐஓ ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் வந்து இந்த stdio.h-ங்கிற ஹெடர் ஃபைல இருக்கு. அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பிரிண்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக stdio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணணும். தென் செகண்ட் ஒன் konio.h. ஸோ konio.h அப்படின்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ ஸ்கிரீன் ரிலேட்டடா மானிட்டர் ரிலேட்டடா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ற அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு அதோட டெஃபினிஷன்ஸ் இருக்கிற ஹெடர் ஃபைல வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த konio.h-ல சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா clrscr அப்படின்னா கிளியர் ஸ்கிரீன். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து ஸ்க்ரீன்ல இருந்ததுன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மானிட்டர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி கெட் சிஹெச், இதெல்லாம் அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்ல படிப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகணும்னா konio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் string.h. ஸோ ஸ்ட்ரிங்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதை வச்சு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு.
For example, strlen string length கண்டுபிடிக்கிறது, strcpy string copy பண்றது. So இந்த மாதிரி string functions நிறைய இருக்கு. இந்த functionக்கு function definition அங்க define பண்ணியிருக்கு அந்த string.h-ங்கற header fileல. சோ அப்ப நாம எந்த programல string functions யூஸ் பண்றோமோ அப்ப string.h header file include பண்ணனும். Then math.h mathematical functions header file. So mathematical functions பாத்தீங்கன்னா power function, exponent, square root இப்படி நிறைய functions support ஆகும். சோ அப்ப நாம ஒரு programல அந்த mathematical function யூஸ் பண்றோம் அப்படினா கண்டிப்பா math.h header file include பண்ணனும். Then memory allocation functions, for example malloc memory allocation free அந்த memory allocation-அ deallocation பண்றோம். சோ இந்த மாதிரி functions யூஸ் பண்ற அப்படினா கண்டிப்பா stdlib.h-ங்கற header file standard library இந்த header file-அ include பண்ணனும். சோ நம்ம sample header files பார்த்திருக்கோம். Header files include பண்றதுக்கு hash include-ங்கற preprocessor statement யூஸ் பண்ணனும். Then second type macro substitution. So macro substitution என்ன அப்படின்னா some symbolic constants define பண்றோம். So ஒரு சிம்பல் இருக்கு, அந்த சிம்பலுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்றதுதான் the macro substitution. So the symbol may be identifier or string எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அந்த macro substitution வந்து யூஸ் பண்றோம். So இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ் வந்து ஹாஷ் டிஃபைன். So இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹாஷ் டிஃபைன், அதுக்கப்புறம் ஒரு ஐடென்டிஃபையர் கொடுக்கணும், தென் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ மேபி இன்டீஜரா இருக்கலாம் ஆர் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாஷ் டிஃபைன் எக்ஸ் 25. சோ இதுல எக்ஸ்ங்கிறது ஐடென்டிஃபையர், 25ங்கிறது வேல்யூ. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இட் டெல்ஸ் த கம்பைலர் டு ரீப்ளேஸ் ஆல் த இன்ஸ்டான்சஸ் ஆஃப் எக்ஸ் வித் 25. எங்கெல்லாம் அந்த சி ப்ரோக்ராம்குள்ள எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் 25-ஆ சப்ஸ்டிடியூட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். தென் எக்ஸாம்பிள் டூ ஹேஷ் டிஃபைன் ஃபால்ஸ் ஜீரோ. இதுல ஃபால்ஸ்ங்கிறது வேரியபிள் நேம், ஜீரோங்கிறது சம் வேல்யூ. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் ஃபால்ஸ்ங்கிற வேரியபிள் நேம் வருதோ அங்கெல்லாம் ஜீரோங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை டிஃபைன் பண்றோம் இல்லையா, அதான் மேக்ரோ சப்ஸ்டிடியூஷன். அதுக்கு யூஸ் பண்றதுக்கு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் வந்து ஹாஷ் டிஃபைன். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் ஹாஷ் டிஃபைன் ஃபைல் அண்டர்ஸ்கோர் சைஸ் 42. இதுல ஃபைல் அண்டர்ஸ்கோர் சைஸ் இவ்வளவும் வேரியபிள் நேம், 42ங்கிறது ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட். சோ இது அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபைல் அண்டர்ஸ்கோர் சைஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 42ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண அப்படின்னு அர்த்தம். Then fourth one hash define message hi. இதுல மெசேஜ்ங்கிறது வேரியபிள் நேம், ஹாய்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கிறதுனால டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். இது கான்ஸ்டன்ட்ல பார்த்தோம், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கனால டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பைலருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா மெசேஜ்ங்கிற வேரியபிள் நேமை எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் ஹாய்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மேக்ரோ சப்ஸ்டிடியூஷன், ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தவிர்த்து சம் ப்ரீ டிஃபைன் மேக்ரோஸ் இருக்கு. ஸோ ப்ரீ டிஃபைன் மேக்ரோஸ் வந்து ஆல்ரெடி சி ப்ரோக்ராம்ல டிஃபைன் பண்ணியே வச்சிருப்பாங்க, நமக்கு எந்த இடத்துல வேணுமோ தேவையான இடத்துல சி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ டிஃபைன் மேக்ரோஸை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ சம் ப்ரீ டிஃபைன் மேக்ரோஸ் இங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட். ஸோ கேப்ஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு அண்டர் ஸ்கோர் பேக்ல ஒரு அண்டர் ஸ்கோர். ஸோ டேட்டுங்கிற மேக்ரோ கரண்ட் டேட்டை இந்த ஃபார்மேட்ல மந்த் டேட் இயர் இந்த ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எக்ஸாம்பிள் Feb 27, 2021. தென் டைம், டைம்ங்கிற மேக்ரோ வந்து கரண்ட் டைமை இந்த ஃபார்மேட்ல ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இந்த ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எக்ஸாம்பிள் 3:36:24 3 hours 36 minutes 24 seconds. Then file, fileங்கிறது கரண்டா எந்த ஃபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபைல் நேம ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டண்டா டிஸ்பிளே பண்ணிடும். எக்ஸாம்பிள் test.c, இது வந்து ஒரு சி ப்ரோக்ராம் ஃபைல் நேம். தென் லைன், கரண்டா எத்தனாவது லைன்ல இருக்கும் அந்த லைன் நம்பரை ஒரு இன்டீஜர் கான்ஸ்டண்டா டிஸ்பிளே பண்ணிடும். எக்ஸாம்பிள் 8. அப்படின்னா நான் 8th லைன்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் கண்டிஷனல் இன்க்ளூஷன், எங்கேயும் நம்ம ஃபைல் இன்க்ளூஷன் மாதிரி சம்
text include panna porom or exclude pannikalam but based on some condition so the conditions vandu apply pandradhukku some special preprocessor directives irukku example hash if def indha maadhiri nariya preprocessor directives irukku so first vandu if so hash if appadina or condition vandu na check pandren adu true ah illaya so test if a compile time condition is true so and the time la ना कंपाइल पन्नम बोधे और कंडीशन है ट्रू वन चेक पन्न रहा साथ के हैश इफ उंगरा प्री प्रोसेसर डायरेक्टिव है यूज़ पनी क्ला देन हैश इफ डेफ इफ डिफाइन तो और मैक्रो इरके अंदर मैक्रो उन्हें डिफाइन आयर का इल्ल या आप डिंग का चेक पन्न रहा तो डिफाइन आयर का चेक पनी अगर डिफाइन आयर नहीं चुना ट्रू न चलिए ना क्या करेंगे आते इधर ऑपोजिट हैश इफ यंग डेफ नॉट डिफाइन डिफाइन पन्ना ला आप डिना ट्रू न करेंगे देन अनडेफ अनडिफाइन पनी रहना ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம் இப்போ நான் அந்த டிஃபைன் பண்ணத அன்டிஃபைன் பண்ணுறேன் அதுக்கு அண்டர் தென் எல்ஸ் இஃபோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் எல்ஸ் தென் எல் இஃப் ஒரு எல்ஸும் ஒரு இஃபும் சேர்ந்தது தான் எல் இஃப் தென் எண்ட் இஃப் எந்த ஒரு கண்டிஷனல் இன்க்ளூஷன் யூஸ் பண்ணாலும் ஹேஷ் எண்ட் இஃப் போட்டு முடிக்கணும் தென் எரர் ஸ்டாண்டர்ட் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா ஹேஷ் எரர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் இஃப் டெஃப் இஃப் டெஃப் அப்படின்னா define பண்ணிருக்கான்னு செக் பண்ணனும் சோ debugங்கிறது ஒரு மேக்ரோவோட நேம் இந்த debug வந்து இப்ப define ஆயிருக்கான்னு செக் பண்றேன் ட்ரூவா இருந்துச்சுனா சம் ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன் தென் முடிக்கிறதுக்கு end if போட்டு முடிக்கணும் சோ இது கம்பைலருக்கு எப்படி இன்செர்ட் பண்ணனும்னா அந்த ஸ்டேட்மென்ட்ஸ process பண்ணனும் எப்போ debugங்கற மேக்ரோ வந்து defined ஆயிருந்துச்சுனா அதான் கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது an example 2 if end of message the end of not define so the message ingra macro define aagala adha check panuva define aagala appadina next define pandra message vandu hi ingra or string vachi define panniruka appo message engala irukku angala hi ingra value vandu substitute aagum adu mudikiradhukaga end if so endha conditional inclusion use pannalo mudikumbodhu end if use pannanum then one more example hash undef file size so file size ingra macro na ipo undefine pandren அப்ப டெஃபினிஷன் இருக்காது சோ அடுத்து நான் டிஃபைன் பண்றேன் சோ ஹாஷ் டிஃபைன் ஃபைல் சைஸ் வந்து 42 கொடுக்கறேன் அப்ப ஆல்ரெடி இருந்த சைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் சைஸ் வந்து இப்ப என்ன பண்ணிறேன் ரீடிஃபைன் பண்ணிறேன் 42ங்கற இன்டிஜர் கான்ஸ்டன்ட் கொடு சோ எல்லா புரோகிராமே பார்த்தனா சீல இன்புட் அவுட்புட் கண்டிப்பா இருக்கும் அப்ப இன்புட் அவுட்புட் சப்போர்ட் ஆகணும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வர்க் ஆகணும்னா கண்டிப்பா stdio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணனும் இதான் அந்த syntax hash include stdio.h எல்லா சி புரோகிராம்லயும் பார்த்தா கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் சோ அதனால conio.h ஹெடர் ஃபைலையும் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணனும் சோ hash include conio.h அப்ப ஒரு புரோகிராம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா stdio.h இன்க்ளூட் பண்ணிருக்கணும் conio.h உம் இன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்ப அந்த ரெண்டு லைன் கண்டிப்பா எல்லா புரோகிராம்லயுமே இருக்கும் சோ ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் மூலமா இந்த ரெண்டு லைன் வந்து ஒரு புரோகிராமுக்கு இருக்குங்கறத தெரிஞ்சிக்கிட்டோம் அப்ப இந்த டியூட்டோரியல பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் பத்தி டீடைலா படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குங்கறத படிக்கலாம் சோ இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட குவெரிஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் புரோகிராமிங் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்